ஹலோ நீட் எஸ்பீரியன்ஸ், வெல்கம் டு அருண் அகாடமிக் சேனல். நம்ம அருண் அகாடமியில் லாஸ்ட் வீக், அதாவது சண்டே 12/3/2023 நீட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ என்ன நம்ம அருண் அகாடமியில் உங்களுக்கு வேண்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அதாவது 19/3/2023 நாளைக்கு நடக்கிற எக்ஸாம்லேருந்து முழுக்க முழுக்க ஃப்ரீயாக பண்ணியாச்சு, சரிங்களா? சாப்டர் வைஸாக நம்ம இந்த ஷெடியூல் படி, இந்த ஷெடியூல் பாருங்கள், இப்போ நான் டிஸ்பிளே பண்ணுறோம் இல்லையா, அந்த ஷெடியூலை நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும், சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை PDF-ஆக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு PDF-ஆக டவுன்லோட் ஆகிக்கும், சரியா? இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்டர்ஸ் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபிசிக்ஸில் என்னென்ன சாப்டர்ஸ் கவர் ஆகுது, கெமிஸ்ட்ரியில் என்னென்ன சாப்டர்ஸ் கவர் ஆகுது, அதே போல் பயாலஜியில் என்னென்ன சாப்டர்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு முழுக்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம், சரிங்களா? இப்போ ரெண்டாவது எக்ஸாமுக்கு சில பேர் பே பண்ணியிருக்கீங்க, ஒரு 60 பேருக்கு மேலே பே பண்ணியிருக்கீங்க. ஒன்றும் பயந்துக்க வேண்டாம், நீங்கள் பே பண்ண அந்த 100 ருபீஸு என்ன நம்பர்லேருந்து பே பண்ணிங்களோ அதே நம்பருக்கு ரிட்டர்ன் ஆயிரும், சரிங்களா? புதுசாக இப்போ நான் இனிமேல் தான் எழுத போகிறேன் சார், எப்படி சார் எனக்கு கொஸ்டின் பேப்பர் நான் வாங்குறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது இல்லைங்களா, 9994943222 அப்படிங்கிற நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி அமுச்சுவிடுங்க, சரியா? அதாவது டெஸ்ட் பேட்சுக்கு நான் சேரணும் அப்படிங்கிறத டைப் பண்ணி அமுச்சுவிடுங்க. உங்களுக்கு அதே நம்பருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அமுச்சு வைப்பாங்க, சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஜஸ்ட் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக 2 மணிக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு PDF-ஐ வந்து சென்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? OMR வந்துட்டு ஒரு 1:30 சென்ட் பண்ணுவாங்க, OMR ஷீட் வந்துட்டு ஒரு 1:30 உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. 2 மணிக்கு கரெக்டாக வந்துட்டு டெஸ்ட் குவஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 5:20 உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து சென்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச்சில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று இது முழுக்க முழுக்க ஃப்ரீங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை தவிர ரெண்டாவது டெஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி வந்து நேரத்தை சிக்கனமாக செலவிடணும், சரிங்களா? அந்த 3 மணி நேரத்தை எப்படி வந்து நம்ம பகிர்ந்து கரெக்டாக செலவிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அதில் 200 கொஸ்டின் இருக்கா, கட்டாயமாக நீங்கள் செல்ஃபாக உட்காந்து 3 மணி நேரம் என்ன பண்ண போகிறீங்க, இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிக்க போகிறீங்க, எப்படி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனில் தான் நம்ம இந்த கொஷின் பேப்பரை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதனால் உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே NCERT புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்குறோம், சரியா? அதனால் வந்து உங்களுக்கு எப்படி NCERT பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக மூணாவதாக என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஷினுமே இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும், சரிங்களா? எப்படி நீட் எக்ஸாமில் வந்துட்டு கொஷின் இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லையும் இருக்கோ, அதே போலவே 200 கொஷினும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா, இது முழுக்க முழுக்க OMR ஷீட் பேஸ்டு டெஸ்ட்டு, சரிங்களா? நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு OMR வந்துட்டு ப்ரியராகவே சென்ட் பண்ணி வச்சுருவோம், அதுக்கப்புறம் தான் கொஷின் பேப்பர் PDF சென்ட் பண்ணுவோம். அந்த OMR ஷீட்ஸை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம், சரியா? டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த டெஸ்ட்டை முடித்த பிறகு கரெக்டாக 5:20 உங்களுக்கு ஆன்சர் கீ PDF வந்து சென்ட் பண்ணி வைப்போம், சரிங்களா? இந்த PDF ஃபார்மேட்டில் எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கொஷின் பேப்பர் அமிச்சோமோ, எந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு OMR ஷீட் அமிச்சோமோ, அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்சர் கீ PDF-ம் அமுச்சு வச்சுருவோம், சரிங்களா? அடுத்தது ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா, இதில் எல்லா டாப்பிக்குமே இன்க்ளூடாக இருக்குங்க, சரிங்களா? இப்போ என்ன டாபிக் வந்துட்டு இந்த வாரத்துக்கு டெஸ்ட் வைக்கிறோமோ அதோடய டாபிக்ஸ் எல்லாமே இதில் கவராக இருக்கும். அந்த சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் இன்க்ளூடாக இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஏழாவதாக வந்து பார்த்திங்கன்னா, இது உங்களுக்கு அந்த நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்களா 7ஆம் தேதி மே மாதம், அதுக்கு ஃபுல்லாக எழுதுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். எப்படி எந்த அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போயே ஒரு ஐடியா கிடச்சிடும், சரிங்களா? அதனால் தவறாமல் ஒவ்வொரு எக்ஸாமுமே, இந்த வாரமும் நடக்கும், அடுத்த வாரமும் நடக்கும், அதுக்கு அடுத்த வாரமும் நடக்கும், 4 எக்ஸாம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணியாச்சு. ஃபஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான் 100 ருபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது எக்ஸாம் பே பண்ணவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த நம்பர்லேருந்து பே பண்ணிங்களோ அதே நம்பருக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, பயந்துக்கு தேவையில்ல. ஒரு 60 பேருக்கு மேலே பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அதே நம்பருக்கு அந்த 100 ருபீஸை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நம்ம மேனேஜ்மெண்ட்லேருந்து, சரிங்களா? இனிமேல் ரெண்டாவது எக்ஸாம்லேருந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாமும் ஃப்ரீ தான், சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க, நல்லா நீட்டில் மார்க் எடுங்க, நல்ல மருத்துவராங்க. ஆல் த பெஸ்ட்.